வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மனிதனுடைய அடிப்படை தேவை அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் உணவு, உடை, இருப்பிடம். இதில் இருப்பிடம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் தான் அந்த இடத்துல நிம்மதியாக வேணும். இந்த இடம்தான் சொந்த வீடு, சொந்த நிலம். அப்படி இந்த 2023 எந்தெந்த ராசினருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, கார், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, ஆக மொத்தத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த யோகத்தை பெறக்கூடிய 2023 எந்தெந்த ராசினருக்கு அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ராசி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக சொந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் குறிக்கிறது 4 வீடுங்க ஜோதிடத்தில். அந்த 4 வீட்டில் நல்ல கிரகம் இருக்கணும், 4 நல்லா இருக்கணும், சுப கிரகங்கள் பார்வைப்படணும். அப்படிலாம் இருந்தால் சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் ஏற்படும். சரி, இப்போது எந்தெந்த ராசினருக்கு 2023 என்ன புது வருடம் புத்தாண்டு பிறக்கிறது, அதில் எந்தெந்த ராசினருக்கு யோகம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 4 இடத்து அதிபதி, மீன ராசிக்கு அதிபதி குருவான் மீனத்தில் ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். அப்போ தனுசு ராசினருக்கு சொந்த வீடு அல்லது வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. அதற்கடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசிக்கு பிறந்தவங்களுக்கு 4 வீடு கும்பராசி, அந்த 4 சனிவான் ஜனவரி மாதம் 17 அப்புறம் அங்கே வந்துடுறார், ஆட்சி பெற்று அமர்ந்துறார். 4 நல்லபடியாக இருக்கார். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அசையா சொத்துக்கள், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். அதற்கு அடுத்து மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு, காரணம் மேசத்துக்கு 4 வீடு கடகம், அதை வந்து குருவான் பார்க்குறார். ஸோ மேச ராசினருக்கு வண்டி, வாகனம், சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அடுத்து மிதுன ராசினருக்கு 4 வீடு கன்னிராசியாக வரும், அதையும் குரு பார்க்குறார். ஸோ அதனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதற்கடுத்து சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு, இவர்களுக்கு அவர்கள் மேலே சனி பார்வைப்படுது. எல்லாம் பருவியா 4 வீடான விருச்சிகத்தில் குரு பார்வை கிடைக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த சொந்த வீடு சம்பந்தமான யோகங்கள் உண்டு. நிர்பந்தத்தினால், கட்டாயத்தினால், வழி இல்லாமல் சொந்த வீடு கட்டியாகணுன்ற ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோடு கட்டி முடிக்க போகிறீங்க. இப்படி இந்த 5 ராசினருக்கு, அதாவது விருச்சகம், தனுசு, மேசம், மிதுனம் மற்றும் சிம்மம், இந்த 5 ராசினருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் இந்த 2023 உறுதியாக கிடைக்கும். அமையக்கூடிய பாக்கியங்களும் இருக்கிறது. அந்த காலம் சரியாக இருக்கும்போதே காரியத்தில் கண்ணாக இருந்து மூர்ச்சி உழைப்பு போட்டு அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வது தான் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உழைக்க ஆரம்பிங்கள், முயற்சியை தொடருங்கள், காலம் உங்களுக்கு வாய்ப்பை தருகிறது. சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.